தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் மீண்டும் திமுக எம்பி கனிமொழி போட்டியிட வேண்டுமென அந்த தொகுதி திமுக நிர்வாகிகள் ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளனர். மக்களவைத் தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ளது. அதற்காக அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. திமுக சார்பில் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டு தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் கூட்டத்தில் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் இன்று தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனையில் ஈடுபட்டது. இந்த ஆலோசனையில் அமைச்சர்கள் கே என் நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் பங்கேற்றனர். ஐந்தாவது நாளாக தொடர்ந்து ஆலோசனை நடத்தப்பட்டு வரும் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் மக்களவைத் தொகுதியின் கள நிலவரம் மற்றும் வெற்றி வாய்ப்பு குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தூத்துக்குடியில் மீண்டும் திமுக வேட்பாளராக கனிமொழியை அறிவிக்க வேண்டுமென திமுக நிர்வாகிகள் ஒருமனதாக கோரிக்கை விடுத்தனர். கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட இந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் கனிமொழியை வெற்றி பெற வைக்க முழு முயற்சியில் உழைக்க வேண்டும் என்று திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள ஐவர் குழுவினர் அறிவுறுத்தினர். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் கண்டு உரிய நிவாரணம் பெற்றுத் தருவதில் கவனம் செலுத்த நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.